எல்லோருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் டபிள்யூவி என்ற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கேன். அது எது ஆரம்பிச்சிருக்கேன்னா, எல்லாருமே என்னை கேட்பாங்க, நான் நிறைய நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி, இல்லைட்டா கிரிக்கெட்ல ஏதாவது நடந்தது இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கோ என்ன கேட்பாங்க, என்ன பார்த்தோன்னே வாட்ஸ்அப் டபிள்யூவி அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். நான் இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறேன் நான் அப்படின்னா, கிரிக்கெட்ல என்னெல்லாம் நடந்ததோ அதை பத்தி பேச போறேன், அதை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இப்ப என்ன நடந்துன்னு இருக்கு, சமீப காலத்துல கடைசி ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா ஒரே பஸ் ஓடிங் இருக்கு. எதை பத்தி? ஜஸ்பிரீத் பும்ரா, ஐயோ இன்ஜுரி ஆயிட்டாரு, அவர் வந்துட்டு வேர்ல்ட் கப் ஆடுவாரா மாட்டாரா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சில பேர் வேர்ல்ட் கப் ஆட மாட்டாருன்னு சொல்றாங்க, ரிப்போர்ட் வருது. இன்னொரு பக்கம் ஊடகம் பாத்தீங்கன்னா இல்ல, இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அப்புறம் அவர் சரியாயிடுவாரு, எல்லா விதமான ரிப்போர்ட்ஸ் வந்துன்னு இருக்கு எல்லா பக்கத்துல இருந்தும். பட் பிசிசிஐ இது வரைக்கும் ஒரு நோட்டிபிகேஷனும் வரல, ஒரு தகவலும் வரல இந்த மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து வேர்ல்ட் கப்புக்கு ஃபிட் கிடையாது அப்படின்ட்டு. பொதுவா என்ன ஆகும்னா, ஒரு பிளேயர் காயம் அடைஞ்சா என்ன ஆகும்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் காட்டுவாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நார்மலா இந்த மஸ்குலர் இன்ஜுரி அந்த மாதிரி இன்ஜுரி வந்ததுன்னா என்ன ஆகும்னா, ரீஹாப்க்கு என்சிஎல் அனுப்புவாங்க, அதாவது நேஷனல் கிரிக்கெட் அகாடமி, பிசிசிஐயோட நேஷனல் கிரிக்கெட் அகாடமி வந்து பெங்களூர்ல இருக்கு. அங்க வந்து ஃபுல் டைம் பிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க அங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸ்பெஷலிஸ்ட் சொன்ன போறோம், அவங்க அட்வைஸ் ஏற்றபடி இவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். பிசிசிஐ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் சரி, இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, அதுக்கப்புறம் இந்த தேர்வு குழுவும் சரி, அவங்களுக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு இந்த பிளேயர் அடிபட்ட போறோம் அப்படின்ட்டு. பூர்ணமா குணம் அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் ஆடுறதுக்கு இப்போ ரெடியா இருக்காரு, ஃபிட்னஸ் பொறுத்த மட்டும், பிசிக்கலி ஃபிட்னஸ் பொறுத்த மட்டும் அவர் வந்து ஆடுறதுக்கு தயார். மிச்சப்படி ஏன் பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்றேன்னா, பிசிக்கல் ஃபிட்னஸும் கிரிக்கெட்டிங் ஃபிட்னஸும்ன்றது வேற. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாரு, எல்லா இந்த ஃப்ராக்சர் ஆனால் அது சரியாயிடுச்சா பார்ப்பாரு, இல்லாட்டா வந்துட்டு மஸ்குலர் இன்ஜுரி அந்த வலி எல்லாம் போயிடுச்சா நார்மலாக ஆயிடுச்சா எல்லா விஷயமே அப்படின்ட்டு பார்த்து கணிப்பார் சொல்லுவார். பட் கிரிக்கெட்டிங் ஃபிட்னஸ்ன்றது வேற. இப்போ ரெண்டு மாதம் கிரிக்கெட் ஆடாமல் ஒருத்தர் வந்து போயிட்டு ஒரு 10 ஓவர் போடணும், நல்ல ஓவர் போடணும், அதுக்கப்புறம் 40 ஓவர் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அது கிரிக்கெட்டிங் ஃபிட்னஸ், அது வேற. அது வந்து ரெகுலராக பண்ணி இருந்தால் தான் அது வந்துட்டு டாப் லெவலில் இருக்கும், அது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஆடணும் அப்படின்னா. ஸோ அனில் கும்ப்ளே வந்துட்டு பயிற்சியாளர் இருந்துச்சு என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி யாருக்காவது காயம் அடைஞ்சு அவங்க என்சிஐக்கு ரீஆப் போனாங்க அப்படின்னா, அவங்க வந்து திருப்பி இந்தியன் டீம் உள்ள செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஏதாவது ஒரு மேட்ச் ஆடி அவரோட கிரிக்கெட்டிங் ஃபிட்னஸும் பார்த்து அதுக்கப்புறம் தான் தேர்வாளர்கள் வந்து டீம் உள்ள எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு இருந்தார். பட் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்தது அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக நடந்துனே இருக்கும். ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்ன்றது வருஷம் ஃபுல்லாக நடக்காது, ஒரு 6 மாத காலம் 7 மாத காலம் டைமில் தான் நடந்துன்னு இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் நடந்துன்னு இருக்கச்ச டொமஸ்டிக் கிரிக்கெட் இல்லைன்னா எங்கே போய் மேட்ச் ஆடுவாங்க? ஸோ அப்படி மேட்ச் ஆடுனா பிளேயரை செலக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலி ஒரு ப்ராப்ளம் வந்து. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் தெரியாதுல்ல அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் போயிடுச்சு இப்போ. ஸோ பும்ரா பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்ன நிலைமை, அவர் காயம் அடைஞ்சிருக்காரு, ரீஹாபுக்கு போவார், எவ்வளோ நாள் எடுக்கும்னு தெரியாது அவர் குணமாக்குறதுக்குள்ளா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எங்கேயாவது மேட்ச் ஆட வைப்பாங்களா ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா சரி என்ன தான் இருக்குது இவங்களுக்கு ஆப்ஷன்னு பார்த்தா என்ன பண்ண முடியும், டீம் மேனேஜ்மெண்ட்டும் சரி தேர்வு குழுவும் சரி, ஒன்று தைரியமாக சரிப்பா இவர் நாக் அவுட் ஸ்டேஜில் வந்து ஃபிட் ஆனால் கூட போகிறாள், அவரை வந்து இவரோட கிரிக்கெட் ஆடலைனா கூட வேர்ல்ட் கப் வரத்துக்கு முன்னாடி நாக் அவுட் ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி அவர் ஆடலை ஃபிட் ஆகிட்டார் அந்த டைமுக்கு, சரி ஆட வைக்கலாம், ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இந்தியாவுக்கு, ஆட வைக்கலாம் கடைசி ரெண்டு மேட்ச் தைரியமாக ஆட வைக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிசி வந்து டெட்லைன்ஸ் கொடுப்பாங்க, இந்த தேதிக்குள்ள டீமை சொல்லணும், இந்த தேதிக்குள்ள யாராவது நீங்கள் அனௌன்ஸ் பண்ண டீம்லேருந்து காயமடைஞ்சால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு தேதி இருக்கு, டெட்லைன் இருக்கு, ஒரு கடு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த டைமுக்கு இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லணும்னா என்ன ஆகும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும், பிரச்சனையை உருவாக்கலாம்.
ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ டீம்ல எடுத்தாச்சு எல்லாரையும், ஓகே, அவங்க எல்லாம் ஒன்னா ஆடி டீமை நாக் அவுட் கொண்டுறாங்க, ஜஸ்பிரீத் பும்ரா அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டீம்ல ஆடி நல்ல பர்ஃபார்ம் பண்ணி டீமை நாக் அவுட் வரையும் கொண்டாந்து விட்டா, எங்கேயோ வந்து இன்னொருத்தர் எடுத்தாலும் பும்ரா மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கிரிக்கெட் இருந்தாலும் மிச்ச பேரோட மொரால் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு, ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும் இந்தியன் கிரிக்கெட்ல, அதை பத்தியும் யோசிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு சரிப்பா பும்ரா வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்திலேயோ ஒரு பத்து நாள் அப்புறமோ இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லிட்டாங்க, சரி அவர் இன்னும் ஒரு அஞ்சாறு வாரம் ஆட முடியாது, அவர் ரீஹாப்ல இருக்கணும், வேர்ல்ட் கப் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது யார் இருக்கா? சிராஜ் இருக்காரு ஸ்டாண்ட் பைல. அவர் வந்துட்டு என்ன நல்ல ஒரு உற்சாகமாக போடுவார் போலிங்கு, நல்ல ஆக்ரோஷத்தோடு போடுவார், ஆஸ்திரேலியாவில் நல்லா போட்டிருக்காரு, அந்த பவுன்ஸ் இருக்கிற விக்கெட்ஸில் வந்து அவர் போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு போடுவார், அதெல்லாம் இருக்குது, நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பால் வந்து நல்ல வேகமாக போடுவார். ஸோ அதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட. பட் T20ன்றது என்ன வேணும்னா, ஒரு கிரிக்கெட்டர் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் ரெண்டில் வந்து பிரமாதமாக இருக்கிறோம். சுமாரான ஃபீல்டர் சிராஜ், பேட்டிங் பற்றி நான் பேச விரும்பல, இன்னொரு ஸ்டாண்ட்பை, இன்னொரு ஆப்ஷன் யார் இருக்கு? சிராஜ் வேணாம், இன்னொருத்தர் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தா தேர்வு குழு பொறுத்து மட்டும் தீபக் சாஹர் அவர் இருக்கார். அவர் வந்து என்ன ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா, அவர் வந்து காயம் அடைஞ்சு குணமான பிறகு திருப்பி இந்தியன் டீம் உள்ள வந்தார், வந்தப்போ என்ன பண்ணார், ஜிம்பாப்வேயோட ரொம்ப நல்ல போலிங் போட்டார். இல்லாமல் அவரோட சிறப்பு அம்சமே அவர் போலிங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை ஸ்விங் பண்ண வைக்கிறது. அது வந்து என்ன ஆகுனா, சில பிளேயர்ஸ் கொஞ்ச நாள் கிரிக்கெட் ஆடல, ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆடல, ப்ராக்டிஸில் இருந்தால் திடீர்னு பால் ஸ்விங் ஆகுறது நின்று போயிடும். ஆனால் சாகர் பொறுத்து மட்டும் அவர் இந்த ஜிம்பாப்வே சீரிஸில் போட்டிருப்போம் எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா பால் ஸ்விங் ஆகிதான் இருந்தது, அந்த கலை அவரை விட்டு போகல. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ஆகணும்னா வெள்ளை பால் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஓவர் தான் ஆகும். T20ல அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டாருன்னா அது இல்லாமல் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தா தீபக் சார் வேறு விதமான போலர் சிராஜ் கம்பேர் பண்ணிங்கன்னா, தீபக் சார் வந்து நல்ல ஃபீல் பண்ணுவார், பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குது. பட் இந்தியா அணி பொறுத்து மட்டும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதுதான் முக்கியம். நம்ம வந்து நிறைய விஷயம் கணிக்கலாம், நிறைய ரீசன்ஸ் கொடுக்கலாம் நம்ம யோசிக்கிறத வச்சுட்டு, பட் அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து இந்த பிளேயர்ஸோட டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணினே இருப்பாங்க, அவங்கள ஆல்மோஸ்ட் வருஷத்தில் 250-270 நாள் பார்ப்பாங்க இந்த பயிற்சியாளர்கள், ராகுல் டிராவிட் சரி, பாரஸ் மாம்ரே சரி, செலக்டர்ஸ் கூட, இந்த தேர்வு குழுவாக இருக்கிறவங்க கூட பார்த்துட்டே தான் இருப்பாங்க இவங்களை. ஸோ பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் இது, என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இன்னும் வேற என்ன நடக்குது கிரிக்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த பெண்கள் வேர்ல்ட் கப், ஆசிய கப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போட்டி ஆரம்பிச்சுன்னு இருக்கு பங்களாதேஷில். ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் உமன்ஸ் ஏஷியா கப்ல? நம்ம எல்லா டீம்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்கு, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், தாய்லாண்ட் அவங்க கூட பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க கன்சிஸ்டன்சி, யாருமே தாய்லாண்டில் கிரிக்கெட்டா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் ஆடி மெல்பர்னில் ஆடினாங்க T20 வேர்ல்ட் கப், அது இல்லாமல் அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏஷியா ரீஜன்லேயும் சரி, எந்த வேர்ல்ட் கப் காம்படிஷன் குவாலிஃபயர்ஸ் ஆடினாலும் குவாலிஃபை ஆகிறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி பாராட்டணும், நிறைய டேலண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் மறக்காதீங்க, பங்களாதேஷ் வந்துட்டு நல்ல டேலண்டட் சைடு, அவங்க ஆஸ்திரேலியாவே தோக்கடிச்சிருப்பாங்க இந்த 50 overs வேர்ல்ட் கப் நியூசிலாண்டில் ஆடினப்போ. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அந்த டீமில், அந்த தக்க தருணத்தில் என்ன பண்ணுன்றது தெரியல அவங்களுக்கு, அதனால ஆஸ்திரேலியா சமாளித்து வின் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் அந்த 50 overs வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு முதல் ரெண்டு மேட்ச் சரியாக ஆடினாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு டெம்போ பிக்கப் பண்ணி ஆடினாங்க, நல்ல டேலண்ட் இருக்குது அந்த சைட்லேயும். ஸோ இந்த ஏஷியா கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இன்னொரு டீம், அதாவது ரெகுலராக ஆடுற டீம், அந்த டீமும் ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்குது. அவங்க கூட இந்த மெல்பர்னில் வேர்ல்ட் கப் ஆடுச்சு என்ன ஆச்சுன்னா, ஆஸ்திரேலியாவில் வேர்ல்ட் கப் ஆடுச்சு என்ன ஆச்சுன்னா, ஆஸ்திரேலியாவோட நல்ல பொசிஷனில் இருந்தாங்க, டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டார்கெட் அப்போ ரெண்டு,
தப்பான டைம்ல அவங்கள பொறுத்து மட்டும் ரெண்டு கேட்ச் விட்டுட்டாங்க, இல்லைன்னா அவங்க ஆஸ்திரேலியா தோக்கடிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க தோக்கடிச்சிருந்தா அந்த வேர்ல்ட் கப் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அது என்ன அறிகுறினா ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்கு ஸ்ரீலங்கா டீம்லயும் சரி. ஸோ இந்த ஏஷியா கப்ல என்ன பார்க்கலாம், நல்ல டேலண்ட் பார்க்கலாம், பிரமாதமான ஆட்டிடியூட் பார்க்கலாம், ஸோ எக்ஸைட்டிங் கிரிக்கெட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் மேபி இருக்காது ஏஷியா கப்ல, பட் இருந்தாலும் அந்த டேலண்ட்டு, அந்த பிரமாதமான டெக்னிக், அதுக்கப்புறம் அந்த மிச்சப்படி இந்த கிரிக்கெட் நுணுக்கங்கள், அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இந்த சைட்ஸ் எல்லாருமே இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரி சார், யார் ஃபேவரட் உங்க பொறுத்த மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த மட்டும் நம்ம இந்தியன் அணி தான் ஃபேவரட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கிலாண்டு வேற ஒன்று நல்லா பண்ணியிருக்காங்க, ஓகே 50 overs வின் பண்ணியிருக்காங்க சீரீஸ், ஒயிட் வாஷ். எனக்கு என்ன ஆச்சரியம்னா T20 வின் பண்ணாமல் போயிட்டாங்க இங்கிலாண்டில். ஏன்னா நம்ம உமன்ஸ் டீம் இருக்க T20 வந்துட்டு பிரமாதமான பேட்டிங் லைனப் இருக்கு, எல்லாரும் அடிச்சு நொறுக்கக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க ஒரு 7-8 வரைக்கும். அதுக்கப்புறம் நல்ல இளம் வீராங்கனைகள் ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, போலிங்கும் நல்லா இருக்கு, ஃபாஸ்ட் போலிங்கும் சரி ஸ்பின்னும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்க, பிரமாதமான டீம். ஹர்மன் பிரீத் கவுர் அணியின் தலைவர் அட்டகாசமான ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசி 4-5 50 overs நீங்க மேட்ச் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரன்னா கூச்சு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் பிரமாதமான சதம் வேற அடிச்சாங்க 50 overs மேட்ச் இங்கிலாண்டோட. அவங்க ரிதம்ல இருந்தாங்க, ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா மிச்ச டீமோட கதி அதோ கதி தான். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, பும்ராவோட ஃபிட்னஸ் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு வேர்ல்ட் கப் பொறுத்து மட்டும் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம மகளிர் அணி ஏஷியா கப்ல என்ன பண்றாங்க அப்படின்றத கவனிக்கணும். நான் உங்களோட மீண்டும் சந்திக்கும் வரை Take care, stay safe.